ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்காக நான் முதல்ல ஸ்டவ்வில் கடை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். அவல் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரியே நான் 3 கைப்பிடி அளவுக்கு அவளை பொரித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கடுத்து தான் நான் எண்ணெயில் 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்க்குறேன். இதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் பச்சை நிலக்கடலை பருப்பை எடுத்திருந்தேன். அடுத்ததாக நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதையும் வறுத்துட்டு நம்ம அவளோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பொன்னீராக ஆகிட்டு, இதையும் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம அவளோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அவளோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரே பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான அவல் மிக்சர் ரெடி ஆகிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.